ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் சேமியா வச்சு ஒரு சூப்பரான கேசரியை தான் செய்யப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே ரொம்ப நாளாக ஆச்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சுகு சிம்பிள் கிச்சனை இப்போ வந்து ரெண்டு கப்பு சேமியா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு வந்து சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஃபுட் கலர் எல்லோ வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பேண்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ சேமியா வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடும் அதை இப்போ வந்து அதே பேனில் வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்தேன் இல்லையா சேமியா நான் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணின்ற மாதிரி எடுத்தேன் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு ஊற்றிக்கிட்டேன் சில சேமியா வந்து சீக்கிரமாக குழஞ்சிரும் சிலது கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு ஊற்றிக்கிட்டேன் இப்போ மூடி வச்சுருவோம் கொதிக்கட்டும் தண்ணி இப்போ தண்ணா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு சேமியா போட்டுருவோம் இப்போ சேமியா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் சர்க்கரையை போட்டுடலாம் சர்க்கரை வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு பொறுத்து போட்டுக்கோங்க நான் ஒரு கப் சர்க்கரை தான் போட்டிருக்கேன் இப்போ அந்த எல்லோ கலர் ஃபுட் கலரை அதில் போட்டுடலாம் இப்போ சேமியா நல்லா கெட்டியாக வருது இந்த டைமில் ஏலக்காய் பவுடரு போட்டுடலாம் இந்த ரவ கேசரியோட சேமியா கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த முந்திரியை வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுபு சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்